ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தொடர்ந்து முன்னேறி 2014 283 சீட்டு 302 சீட்டு இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு, முன்னுக்கு போய்கிட்டு இருக்கு. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு. அப்போ மக்களெல்லாம் முட்டாள்னு இவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் ஆகையினால இவங்க வந்து உண்மையிலே ஜெனியூனா குறைகள் இருக்கும். எந்த அரசாங்கமும் எல்லா மக்களுக்கும் எல்லா குறையும் நீ தீர்க்க முடியாது. அதே சமயத்தில் எது நியாயமான குறைகளோ எதை கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபைட் பண்ணி பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசி நிறைவேற்றணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கிறதுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்புனா, சட்டம் போடலை, சர்க்குலர் அனுப்புனா அதுக்கு எவ்வளவு பெரிய வேகத்தோடு அதை அதுக்கு எது எது ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்க. இதுல இருந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னு புரியுறது இல்லையா? நல்ல எப்படியாவது எதிர்க்கணும். அதாவது மக்களுக்கு அந்த அந்த கட்சி மேலே ரொம்ப ஆதரவு இருக்குது, அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை எந்தெந்த வழியிலெல்லாம் குறைக்கணுமோ அந்த மாதிரி குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி நிரூபிச்சுட்டு போகலாமே. என்ன எதிர்கட்சிகள் பொருளாதாரத்தில் என்ன கேட்கறதுக்கு பதில் சொல்லி நிரூபிச்சுட்டு, எல்லா மொழியிலுமே டியூன் பண்ணப்பட்டிருக்கு லாங்குவேஜஸ். ஹிந்தியில் இருக்கு, இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் டியூன் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது சாதாரணத்துக்கு நீங்க இந்த வார்த்தைகள் சொல்றீங்க, சென்டென்ஸோட சொல்லிருக்கீங்க, இருப்பாங்க யார் வேணா இருக்கட்டும், நீங்க அதுக்கு நிகரான வார்த்தைகளை சொல்லிட்டு போங்க. என்ன விமர்சனம் வச்சாலும் எதிர்கொள்ள தயார் சொல்லிட்டு போங்க. அதே அளவுக்கு கண்ணியமாவும் வந்து பயன்படுத்துறாங்கன்னு இப்போ ஆங்கிலத்துல தேங்க்யூன்ற இப்போ நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். சுருக்கமா சொல்லுங்க சார், நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். துரைபாண்டியன் அவர்கள், இல்ல நான் அதுல தெளிவா சொல்லிடுறேங்க, இவங்க தேசத்தை பத்தி கவலைப்படுறவங்களாம் கிடையாது. தேசத்துக்காக பாடுபட்டவங்களாம் காட்டி கொடுத்த ஒரு கூட்டம், தேச தந்தை காந்தியடிகளை கொன்ற ஒரு கூட்டம், இந்த மத தீவிரவாதத்தை பயன்படுத்தி சில வாக்குகளை